हेलो व्यूवर्स, वेलकम टू समिक्स अडोरेबल कुक्स। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம்மேட் ஈஸ்ட். இந்த ஈஸ்டை வந்து நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு தான் செய்ய போறோம். சோ வாங்க இந்த ஈஸியான ரெசிபி ஈஸ்ட் எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: தண்ணீர் 1 கப், தேன் 1 தேக்கரண்டி, சர்க்கரை 2 தேக்கரண்டி, மைதா 1/2 கப், தயிர் 3 தேக்கரண்டி. செய்முறை: 1 கிளாஸ் தண்ணியில 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து, அது கூட 1 டீஸ்பூன் தேன் சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதல நம்ம எடுத்து வச்ச இந்த மைதாவை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சர்க்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா mix பண்ணிடுங்க. இல்ல கட்டி தட்டாம பாத்துக்கோங்க. இப்போ இது கூட தயிர் சேர்த்து திரும்பி நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மிக்சரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஒரு வார்ம் பிளேஸ்ல 20 ஹாஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருங்க. சோ 20 ஹாஸ்க்கு அப்புறம் நம்ம ஈஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ 20 ஹாஸ் ஆயிடுச்சு. சோ நம்ம ஈஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? நம்ம ஈஸ்ட் இப்போ தயாராயிடுச்சு. பாருங்க எவ்வளவு ஈஸியா நம்ம வீட்லயே ஈஸ்ட் தயார் பண்ணிட்டோம்னு. இந்த ஈஸ்டை வந்து நம்ம பிரெட்ஸ், பன்ஸ், பீட்சா டோ, நான், அப்புறம் ஜிலேபி பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 5 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 5 days மேலே யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.